எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் லேட்டஸ்டான அப்டேட்டை தான் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இந்த சைனா கடந்த 2 வருஷமாக லடாக்கில் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இப்போ லடாக்லேருந்து கொஞ்சமாக ஜார்க்கண்ட் உத்தரகாண்ட் பக்கத்தில் வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிஎல்ஏ பீப்புள் லிபரேஷன் ஆஃப் சைனா, அவங்க எல்ஐசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை கிராஸ் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க. ஏன் இவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னா, நம்ம இந்தியா பார்டரை ஒரு பதற்றமான நிலைமையை கிரியேட் பண்ணி வைக்கிறது தான். இந்தியா என்ன நினைக்குதுன்னா, எப்படியாவது பேச்சுவார்த்தை மூலயமா இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு. ஆனால் இதை சைனா கேட்டதாகவே இல்லை. இன்னைக்கு தி எக்கனாமிக் டைம்ஸ் பேப்பரில் என்ன வந்திருக்குன்னா, உத்தரகாண்டுக்குள்ள பரோகட்டி அப்படின்னு ஒரு ஏரியாக்குள்ள சைனீஸ் ட்ரூப்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 100 பேர் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸை டேமேஜ் பண்ணிட்டு ரிட்டர்னும் போயிருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு. அது கூடவே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த சைனீஸ் ட்ரூப்ஸ் எதுக்கு வந்தாங்க, சைனீஸ் உள்ளே வந்ததுக்கான முக்கிய காரணம் என்ன, உத்தரகாண்டில் இருக்கிற பரகோட்டி ஏரியா ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், 4வது நம்ம இந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு நம்ம இந்தியன் ஆர்மி எடுக்க வேண்டிய ஸ்டெப், ஃபைனலாக கன்க்ளூஷனை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பரகோட்டி லொக்கேஷனை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சே ஆகணும். இது எங்கே இருக்குன்னா, உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் இந்தியா சைனா பார்டருக்கு பக்கத்தில் இருக்குது, அதாவது திபெத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இது ஜஸ்ட்டு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது, அதாவது சைனா பார்டர்லேருந்து. இதுக்கு பக்கத்தில் தான் இந்தியாவோட ஃபேமஸ் பார்க் நந்தா தேவி நேஷனல் பார்க்கும் இருக்குது. அதே மாதிரி இந்த சைனீஸ் என்ட்ரி பிளேஸோட நேமு தான் துன் ஜுன்லா பாஸ். இந்த சைனீஸ் ட்ரூப்ஸ் இந்த துன்ஜுன்லா பாஸ் வழியாக தான் இந்த பரகோட்டி பக்கத்தில் வந்திருக்காங்க, அதாவது பரகோத்திக்கு வந்திருக்காங்க. அந்த சைனீஸில் கிட்டத்தட்ட 100 பேர் இருந்திருக்காங்க. இந்த ட்ரூப்ஸ்க்கு அங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரிட்ஜஸ் அண்ட் ரோட்ஸை டேமேஜ் பண்ணிட்டு ரிட்டர்னும் அவங்க சைனாக்குள்ளே போயிட்டாங்க. இதனால அந்த உத்தரகாண்ட் சென்ட்ரல் செக்டர் ஃபுல்லாக ஒரு பதற்றமான நிலைமை வந்திருக்கு. இதனால நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பிளேஸ் ஃபுல்லாக இந்தியன் சோல்ஜர்ஸை ஆர்மி, அதாவது ஆர்மி சோல்ஜர்ஸை இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. கடந்த 2 வருஷமாக சைனா வந்து லடாக் பார்டர்ல தான் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா இப்போ சைனாவோட இன்டென்ஷன் என்னன்னா, லடாக்ல இருந்து உத்தரகாண்ட் பக்கம் திரும்பி இருக்கு. நம்ம இப்போ பார்க்குற பரகோத்தி ஏரியாவுக்கும் 1962 நடந்த இந்தியா வெர்சஸ் சைனா வாருக்கும் அதிகமா தொடர்பு இருக்கு. ஏன்னா 1962 சைனா இந்தியாவுக்குள்ள இந்த பரகோத்தி ஏரியாவுக்குள்ள தான் வந்து இந்தியாவை ஆக்குபை பண்ணாங்க. அவங்க ஆக்குபை பண்ண இடம் தான் இப்போ திபெத்தா இருக்குது. ஆனால் ஒரு வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா, அந்த சண்டையில் நம்ம சைனா கிட்ட தோக்க வேண்டியதாக போச்சு. அதுக்கு பிறகு இப்போ இத்தனை ஆண்டுகள் கழித்து மறுபடியும் சைனா இந்த பரகோத்தி ஏரியாவை டார்கெட் பண்ணியிருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே சைனா நம்ம இந்தியா பார்டரில் ஏகப்பட்ட வேலையை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில காரணங்களை நம்ம இப்போ பார்ப்போம். அதில் கடந்த 3 வருஷமாக சைனா திபெத் மக்களை கட்டாயப்படுத்தி அவங்க சைனா ஆர்மியில் சேர்த்து வந்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கு. 2வது, இப்போ லேட்டஸ்ட்டாக 21st July 2021 சைனா இந்த திபெத் பார்டரில் அவங்களுடைய ஆர்மி ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட மிசைலையும் நிலைநிறுத்தி வச்சுருக்காங்க. 3வது என்னென்னா, August 30, 2021 இதே மாதிரி 100 சைனீஸ் பிஎல்ஏ சோல்ஜர்ஸ், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த துன் ஜுன்லா பாஸ் வழியாக, ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க, இது எல்லாமே சைனீஸ் வார்த்தை, இந்த துன் ஜுன்லா பாஸ் வழியாக இந்தியா பார்டருக்குள்ளே வந்திருக்காங்க. இப்போது நேற்று தான் நம்ம இந்தியா பார்டருக்குள்ளே, அதாவது பரகோட்டி ஏரியாவில் 100 பிஎல்ஏ சைனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து ரிட்டர்னும் போயிருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்தியாவுக்குள்ளே இருந்திருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்சன் வரும், என்னன்னா, சைனா சோல்ஜர்ஸ் இந்தியாவுக்குள்ளே வர்ற வரைக்கும் இந்தியா சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்தியா சோல்ஜர்ஸ் அந்த பிளேஸில் இல்லையா அப்படின்னு. இப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்தியா சைனாவோட பார்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3488 கிலோமீட்டர் இருக்கு. ஏரியாவை மானிட்டரிங் பண்ணுறதுக்கு இந்தியா சார்பாக 2 லட்சம் ஆக்டிவ் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இவங்களால் இந்த 3488 கிலோமீட்டரை மானிட்டரிங் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. ஆனால் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இந்த பரகோட்டி ஏரியாவில் உள்ள கேமரா சிஸ்டம் அண்ட் ரேடார் சிஸ்டம் எப்படி வேலை செய்யாமல் போச்சு,
இந்த சைனீஸ் ட்ரூப்ஸ் எப்படி நம்ம ரேடார் சிஸ்டத்தை கிராஸ் பண்ணி வந்தாங்க அப்படிங்கிறது தான் கவனிக்கத்தக்கதாக இருக்குது. நம்ம பார்த்த பரகோட்டி பிளேஸுங்கிறது ஒரு அன்இவனான பிளேஸ், இது ஃபுல்லாக ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரியானது. இதில் அவ்வளோ சீக்கிரத்தை யாராலையும் வந்து சேர்ந்துட முடியாது. முக்கியமாக இந்த இடத்துக்கு வரணும்னா எந்த ஹெலிபேடோ எந்த வெஹிக்கிளோ போகவே முடியாது. அதனால எல்லாரும் இந்த பிளேஸை கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த பகுதி வழியாக தான் இப்போ இந்த சைனீஸ் ட்ரூப்ஸ் இந்தியாக்குள்ள வந்திருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை பார்த்தா அங்க உள்ள லோக்கல் பீப்புள்ஸ் ஆர்மி சொல்லியிருக்காங்க, உடனே தகவல் கிடைச்ச உடனே நம்ம ஆர்மி டீம் அங்க போய் கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஆனா ஆர்மி அங்க போறதுக்குள்ளயுமே இந்த சைனீஸ் ட்ரூப்ஸ் வெளியே போயிட்டாங்க. எல்லா தடவையும் சைனீஸ் பேட்ரல்ஸ் இந்தியாக்குள்ள வந்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட டிமாண்டை வந்து இந்தியா கிட்ட கண்டிப்பாக சொல்லுவாங்க, இது எங்களுக்குள்ள இடம் நாங்கள் வெளியில் போக மாட்டோம் அப்படின்னு நிறைய டிமாண்ட் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்துட்டு 3 மணி நேரத்தில் இந்தியாவிலிருந்து வெளியிலையும் போயிட்டாங்க. இப்போ அவங்க வெளியில் போனதுனால அவங்க எதுக்கு வந்தாங்க, அவங்களோட இன்டென்ஷன் என்ன, அவங்களோட டிமாண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியாமலே போச்சு. இந்த துன்ஜுன்லா பாஸ்க்கு பக்கத்தில் தான் சைனீஸோட IDBT கேம்ப் அண்ட் ஆர்மி கேம்ப் இருக்குது. இங்கேருந்து தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சைனீஸ் சோல்ஜர்ஸை உள்ளே அனுப்பி இந்தியாவை செக் பண்ணையும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்தியன் அஃபிஷியல்ஸ் ஆர்மிஸ் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்தியன் உளவுத்துறைக்கு ஒரு எச்சரிக்கை வந்திருக்கு. அது என்னதுன்னா, சைனா தைவான் அண்ட் மியான்மர் பார்டரில் இருந்த சோல்ஜர்ஸை எல்லாத்தையுமே நம்ம இந்திய பார்டரில் அனுப்பி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் சைனீஸ் சோல்ஜர்ஸ் இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. அதனால இந்தியன் கவர்மெண்ட்டும் அதற்கு இணையா பார்டர்ல நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்தியா சைனா பார்டரை செக்டர் வைஸ் பார்ப்போம். அதாவது லடாக் ஏரியாவை வந்து வெஸ்டர்ன் செக்டர்னும், ஹிமாச்சல் பிரதேசிலிருந்து உத்தரகாண்ட் வர சென்ட்ரல் செக்டர்னும், சிக்கிம்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் ஈஸ்டர்ன் செக்டர்னும் பிரித்து வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம இவ்வளோ நாள் இந்த சென்ட்ரல் செக்டருக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததே இல்லை. அந்த வழியாக தான் இப்போ சைனா உள்ளே வந்ததுனால இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சென்ட்ரல் செக்டர் ஜோன்லையும் நம்ம இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா, சைனா அவங்களுடைய ஏர்பேஸ் செக்டர்லயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியையும் சைனா இங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சைனா இந்தியா கூட கம்பேர் பண்ணினா சைனா ரோடு போடுறது, பிரிட்ஜஸ் கட்டுறது, முக்கியமா டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரொம்ப லேட்டஸ்டா அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்தியா கூட கம்பேர் பண்ணா சைனா தான் இதுல ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங்கா இருக்காங்க. இப்போ கன்க்ளூஷனை பற்றி பார்ப்போம். சைனாவுக்கு ஈக்குவலாக இந்தியாவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி அண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டமில் ஈக்குவலாக முன்னேறி வந்துட்டுருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ரஃபேல் அண்ட் அக்னி ப்ரைம் அண்ட் மிசைல் சிஸ்டத்தை இந்தியா சைனீஸ் பார்டரில் நம்ம இந்தியா நிலைநிறுத்தி வச்சுருக்காங்க. சைனா கிட்ட டெக்னாலஜி மிசைல் சிஸ்டம் குவான்டிட்டி வேணால் அதிகமாக இருக்கா, ஆனால் குவாலிட்டியில் இந்தியாவோட டெக்னாலஜி தான் பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள், சைனா எக்ஸ்போர்ட் பண்ணின ஃபைட்டர் ஜெட், பாம்பர், ஏர்கிராஃப்ட், டேங்கர்ஸ் அண்ட் சப்மரீன்ஸை எல்லா வெளிநாடுகளும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா குவாலிட்டி இல்லை அப்படின்னு. ஆனால் இந்தியாவோட பிரம்மோஸ் மிசைல் சிஸ்டம், அக்னி மிசைல் சிஸ்டம்மை வாங்குறது குளோபல் மார்க்கெட்டில் எல்லா நாடுகளும் லைனில் நிற்கிறாங்க. இதில் முகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல் நாடுன்னு சொல்கிற யூஎஸ்ஏயும் ரஷ்யாவும் லைனில் இருக்காங்க. இந்த சைனாவை அவ்வளோ லேஸாக எடுத்துக்கிட முடியாது. ஏன்னா சைனா இந்தியா கிட்ட நேரில் சண்டை போட தைரியம் இல்லாமல் இந்த சைனா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா அண்ட் நேபாள் வழியா வந்து தொந்தரவு கொடுக்க அதிகமா சான்ஸ் இருக்கு. அதனால எதையும் சமாளிக்கிறதுக்கு நம்ம இந்தியா எப்பவுமே தயார் நிலையில இருக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன், தேங்க்யூ.